இதுல கிட்டத்தட்ட ஒரு 11 மாடல் வந்து டொமஸ்டிக்ல இருக்கிறது, தென் கமர்ஷியல் இருக்கு, அது இல்லாம செமி கமர்ஷியலும் இருக்கு. மல்டிபிள் பிரஷர் வாஷர்னு சொல்லுவோம், வெஹிக்கிள்ஸ் என்ன இருந்தாலும் வாஷ் பண்ணலாம். அக்ரிகல்ச்சர் யூஸ் சம்பந்தமா மாட்டு பண்ண கோழி பண்ண வச்சிருக்கீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்கன்னா டிராக்டர் லாரி இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து யூஸ் பண்ணலாம். மருந்து அடிக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங் கியூரிங்க்கு எதுக்காவது தண்ணி அடிக்கணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோர் கிளீன் பண்றதுனால ஒரு பொருள் இவ்வளவு, இது அவுட்லெட் இது இன்லெட். இப்ப நம்ம பாருங்க பக்கெட்ல போட்டிருக்கோம், முக்கியமா ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு காரை வாஷ் பண்ணி காட்ட போறோம், அதுதான் விஷயம். என்ன அமுத்தினாவே மோட்டர் இருக்கிறது. ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு தி சேனல். நான் நந்தா. நம்ம சேனல் பார்த்தோம்னா அது வரைக்கும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோ போட்டிருக்கோம். அதே விஷயத்தில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் வச்சுங்களேன், ஒரு வீட்லேயே ஆகட்டும் ஒரு ஃபேக்ட்ரி சைட் ஆகட்டும் எல்லாத்துக்கும் யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருளை தான் பார்க்க போகிறோம். என்ன டீட்டெயில்ஸ் ஆட்டு கேட்போம். சார் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. நம்ம நேம், நம்ம ஷாப் நேம் சொல்லி. என்னுடைய பேர் குணசேகரன். எங்கள் கம்பெனி பேர் ஸ்வாட் என்டர்பிரைசஸ். ஸ்வாட் என்டர்பிரைசஸ் வந்து ஈரோடு பெருந்தரோடு பழையபாளையத்தில் லொக்கேட் ஆயிருக்குங்க. ஈரோட்டுக்குள்ள இருந்து வந்தீங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸ் அடுத்த ஸ்டாப் தான் பழையபாளையம். ஓகே சார், இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராடக்ட் பற்றி ஒரு சிம்பிளாக சொல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மல்டிபிள் ப்ரெஷர் வாஷர்னு சொல்லுவோம். ப்ரெஷர் வாஷருங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய வெஹிக்கிள்ஸ் என்ன இருந்தாலும் வாஷ் பண்ணலாம். அது இல்லாம நீங்க ஏதாவது அக்ரிகல்ச்சர் யூஸ் சம்பந்தமா மாட்டு பண்ண கோழி பண்ண வச்சிருக்கீங்கன்னா அது வாஷ் பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க டிராக்டர் லாரி இந்த மாதிரி இருக்கிறதும் வந்து யூஸ் பண்ணலாம். ஃபெர்டிலைசர் எதுக்காவது நீங்க மருந்து அடிக்கணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். பில்டிங் கியூரிங்க்கு எதுக்காவது தண்ணி அடிக்கணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ஃப்ளோர் கிளீன் பண்றதுனால பண்ணலாம். சோ ஒரு பொருள் இவ்வளவு ஒரு பண்ற அளவுக்கு இருக்கு, அதை பத்தி தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். சூப்பர். ரைட். இப்போ நம்ம பார்த்தோம்னா நார்மலா ஒரு வாஷிங்காக ஒரு இடத்துல போய் இவ்வளவு அமௌண்ட் செலவு பண்றதை விட நீங்க ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா வீட்டுக்கும் சரி உங்க ஃபேக்டரி உங்க கம்பெனி எதுக்காக இருந்தாலும் சரி நிறைய பர்பஸ் உள்ள ஒரு பொருளை தான் பார்க்க போறோம். சார் இப்ப சொல்லுங்க, வெளியூர்ல இருந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, இப்ப எப்படி சார் எவ்வளவு தூரம் அனுப்ப முடியும் பேமெண்ட்? நாங்க வந்து பிரஷர் வாஷர் வந்து மேனுபேக்சர் பண்ணி 3 ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க இங்க பாக்குற எல்லா பொருளுக்கும் உங்களுக்கு 1 வருஷம் கேரண்டியோட கொடுக்குறோம். எதனாலன்னா நீங்க வெளியூருங்கிறதுனால எந்த ஒரு பொருளையும் நம்ம ஏன் நேர்ல போய் வாங்குவோம் அப்படின்னா கடை விட்டு கீழே இறங்கிட்டு உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்றாங்க. நீங்க அந்த மாதிரி 1 வருஷம் கேரண்டி இருக்கிறதுனால எங்க வீடியோவை பார்த்துட்டு தெளிவா இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இங்க ஸ்க்ரோலிங்ல இருக்க நம்பருக்கு எங்களுடைய ஸ்டாப் கூட கம்யூனிகேட் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் மாடல மறுபடியும் ஒரு விளக்கத்தோட உங்களுக்கு அனுப்புவாரு. ஓகேன்ற பட்சத்துல அக்கௌண்ட்ல அமௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணா ரூபே போட்டு இது வந்து போறதுக்கு அதிகமா 180 ரூபா 160 ரூபா தான் ஆகும். தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் அதர் ஸ்டேட்டுக்கு ஒரு 30 ரூபா சேர்த்து வரும். ரூபே போட்டு புக் பண்ணிடுவோம். நைட்டு புக் பண்ணா காலையில உங்க டிரான்ஸ்போர்ட் ஆபீஸ்க்கு நியர்பைல வந்துடும், நீங்க போய் எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு கொரியர்லயே அனுப்புங்கன்னா அதுக்கு ஒரு 200 ரூபா சேர்த்து செலவாகும். ஹோம் டெலிவரியே வந்துடும். ஓகே சூப்பர். ஐடியா. பார்த்தோம்னா இவங்க இருக்க இந்த ப்ராடக்ட் பத்தி பார்ப்போம். இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, எங்க எது யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட இருக்க பெல் ஐக்கான் தட்டிடுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரி இந்த வீடியோ முடிஞ்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்கெலாம் போகலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 11 மாடல் வந்து டொமஸ்டிக்கில் இருக்கிறது, தென் கமர்ஷியல் இருக்கு, அது இல்லாமல் செமி கமர்ஷியலும் இருக்கு. பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்கள்ட்ட சொல்லணும். நாங்கள் நெக்ஸ்ட் மந்த்ல ஆயுத பூஜை நெக்ஸ்ட் மந்த்னு சொன்னது எப்போ உங்களுக்கு பார்க்குறீங்கிறத சொல்ல முடியாது. இன்னும் குறிப்பிட்ட சில நாட்களில் வந்து ஆயுத பூஜை வரதுனால நாங்கள் ஃப்ரீ பிளான் பண்ணியிருக்கோம். அக்டோபர் இல்லைங்களா ஆயுத பூஜை, அக்டோபர் மாசத்துல எண்டு வரைக்கும் வாங்குற கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணல, முன்கூட்டியே பண்ணல, அதுக்குண்டான ஆயத்த வேலைகள் தான் நடந்துட்டு இருக்கு. எப்படி வாங்கினாலும் உங்களுக்கு 790 ரூபா 1200 ரூபா வரைக்கும் உண்டான ஆஃபர் வந்து உங்களுக்கு இருக்குது. சோ அதனால இந்த வீடியோ முழுசா பாருங்க. பாத்தீங்கன்னா என்ன மாடல் வேணும்ன்றத சூஸ் பண்ணிட்டு கூட நீங்க சொல்லுங்க. சொல்றப்ப இந்த மாதிரி நான் ஆஃபர் பாத்துறேன்னு சொல்லுங்க, அந்த ஆஃபரை உங்களுக்கு வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம பாக்குறது இதுதாங்க. இந்த பிரஷர் வாஷர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே ஒரு வெஹிக்கிள் நீங்க பிரஷர் வாஷர் வாங்க போறீங்கன்னா பார் வச்சுதான் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். இப்ப நான் பார்த்து இது வந்து கையில எல்லாமே இப்படி கையில எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். இதுல பிரஷர் கேஜ் இருக்கும், இன்லெட் அவுட்லெட் ரெண்டுமே வந்துருங்க. ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா
80 பார் பிரஷர் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ வீலர் புல்லட் மாறுதி நேனோ அந்த மாதிரி மினி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 HP ல வரக்கூடியது வந்து 5,800 ரூபாய் வர்றதுங்க உங்களுக்கு. தென் செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அதே இதுல வந்து 130 பார் வரக்கூடியது, 130 பார் இதுலயே ஸ்பெக்கோட இருக்குது பாருங்க எல்லாமே இருக்கிறது. 1,600 வாட்ஸ் வரக்கூடியது. எளிமையா இதை கையிலேயே நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம். உங்களுக்கு நான் சொல்றேன் இதுல எந்த மோட்டர் எடுத்தீங்கனாலும் இந்த ஒண்ணுக்கு மட்டும் நான் இந்த விலை சொல்லல, இது கூட இன்னும் 9 அக்சசரிஸ் வரும். ரைடல் ஹோஸ், ஹைட்ராலிக் ஹோஸ் பைப்பு, கன்னு, ஃபோம் ஜாக்கு, இன்லெட் ஹோஸ் பைப்பு, அவுட்லெட் ஹோஸ் பைப்பு, ஃபுட்பால் ஃபில்டர், இதெல்லாம் சேர்த்து தான் அந்த விலையை வந்து சொல்றேன் நம்ம உங்களுக்கு வந்து. இது வந்து 130 பார் வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா 6,900 ரூபாய் வரக்கூடியது. அதே தான் உங்களுக்கு வந்து இந்த நாள் வரைக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏசி மெக்கானிக்காக கொஞ்சம் வந்து ஹெவியா பண்ணிருக்கோம். இந்த மாடல்லயே வந்து ஹெவியா பண்ணிருக்கிறோம் உங்களுக்கு, ஓகேங்களா. சோ இதோட ஸ்பெக் இங்க இருக்குது பாருங்க. இதோட ஸ்பெக் பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்குது. இது வந்து உங்களுக்கு 7,600 ரூபாய் வரக்கூடியது. இந்த மாடல் எடுத்தீங்கன்னா 7,600 ரூபாய். நார்மலா இப்ப ஃபர்ஸ்ட் 14 மாடல் ஆகட்டும் எல்லாமே வந்து வீட்டுல கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, வீட்டுல ஏதாவது டொமஸ்டிக் யூஸ் பண்றதா, நீங்க ஒரு கார்ல இருந்து 10 கார் வச்சிருக்கிறவங்க வரைக்கும் நீங்க அதுல வந்து வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. சோ 80 பார் பார்த்தோம், 130 பார் பார்த்தோம், அதுலயும் ஒரு ஹையர் மாடல் ஏசி மெக்கானிக்கா பார்த்தோம். இப்ப நம்ம பாக்குறது 150 பார் பாக்குறது. இது வந்து 7-seater வெஹிக்கிள், கிரிட்டா, கிறிஸ்டா, எக்ஸ்வி, ஸ்கார்பியோ, ஜைலோ அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வாஷ் பண்றதுக்கு இதுல இருக்குது பாருங்க. ஸ்பெக் எல்லாமே இங்க இருக்கிறது பாருங்க. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்ட்லியா நீங்க எடுத்துட்டு போற மாதிரி தான் இருக்கும். இதுக்கும் பிரஷர் கேஜ் இருக்கிறது எல்லாமே இருக்குது. ஃபுல் கபர்ட்ல தான் இருக்கும் உங்களுக்கு வந்து. இது வந்து ஈச்சர் வரைக்கும் நீங்க கழுவலாம், ஓகேங்களா. ஈச்சர் வரைக்கும் நீங்க இந்த மோட்டர் வந்து வச்சு வாஷ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து. இதோட விலை வந்து பாத்தீங்கன்னா 8,600 ரூபாய் வருது. மூணு அந்த மாதிரி தான் வரக்கூடியது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்பர் லாரி டாரஸ் கழுவுற அளவுக்கு இருக்கக்கூடியது. இது வந்து 210 பார்னு சொல்லுவோம். இது வந்து 210 பார்னு இருக்கக்கூடியது வந்து டிப்பர் லாரி டாரஸ் கழுவுற அளவுக்கு வந்து இருக்கிறது உங்களுக்கு வந்து. நம்ம பாக்குறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக் யூஸுக்காக நம்ம வந்து பார்த்தோம். அப்படியே கீழே இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் கமர்ஷியல் மோட்டருங்க, ஓகேங்க. முக்கியமா இந்த ஆயுத பூஜை வர்றதுனால நீங்க ஏதாவது தொழில் செய்யணும்னு விருப்பப்படுறவங்களா இருந்துச்சுன்னா, ஏன்னா அந்த அன்னைக்கு வண்டியை கழுவுறதுக்கு எங்கேயுமே முடியாது நம்ம. கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே அந்த வெஹிக்கிள்ஸ் வாஷ் பண்றது. நீங்க ஃப்ரீ பிளான் பண்ணீங்கன்னா எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் பண்ணீங்கன்னா ஒரு 100 வண்டி கழுவுங்க கிட்டத்தட்ட 60-70,000 ரூபாய் நீங்க வந்து சம்பாதிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 50,000 ரூபாயா தான் இருக்கும். சோ இதை நீங்க லைஃப் லாங் பண்றப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப காலமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பிளஞ்சர் டைப் மோட்டர்னு சொல்லுவோம். இது வந்து ஆரம்பத்துல இருந்தது, இதுவும் அதோட டைப் தான். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா வீடுகளுக்கு எடுத்துட்டு போய் அபார்ட்மெண்ட்ஸ்க்கெல்லாம் ஓனா வாஷ் பண்றவங்களுக்கு இருக்கக்கூடிய 3 HP மோட்டர் தாங்க இது வந்து. இதுவும் 3 HP ல வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து டிராலில தள்ளிட்டு போற டைப் தான். இதெல்லாம் வந்து கமர்ஷியல். இதெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் வச்சிருக்காங்க, இல்ல ட்ராம்போ டிராவலர் வச்சிருக்காங்க, ஒரு 10 வண்டி வச்சிருக்கேங்க நான், 15-20 வண்டி வச்சிருக்கேன், காரி வச்சிருக்கேங்கிறவங்களுக்கு இது யூஸ் பண்ணலாம். சூப்பர் சார், ஓகேங்களா. இது வந்து 4 HP ல வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 லாரி வச்சிருக்கேங்க நான், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கழுவுறதுக்கு வந்து இது வந்து கொடுக்கலாம். சூப்பர். மைன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, இல்ல ஸ்கூல்ஸ்ல நிறைய பஸ் வச்சிருக்கிறவங்க இருப்பாங்க, ஒரு 10 ஏக்கர்ல கோழி பண்ண வச்சிருக்கிறவங்களா இருப்பாங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இது கொடுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா 12 HP ல வரக்கூடியது. 12 HP ல வரக்கூடியது எல்லாம் நீங்க ஒரு சர்வீஸ் சென்டர் வைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு லாரில இருந்து 500 லாரி வரைக்கும் இதுல நீங்க கழுவிக்கலாம். பஸ்ஸா இருந்தாலும் கூட கழுவிக்கலாம் உங்களுக்கு வந்து. அந்த அளவுக்கு ஃபுல்லா வந்து இது வந்து ஹெவியான மோட்டருங்க, ஓகே. எல்லாமே வந்து ஹெவியா தரும். அசெட் சொத்துன்னு சொல்லலாம். நீங்க நம்ம ஒரு சர்வீஸ் சென்டர் போட்டோம் அப்படின்னா 3 லட்ச ரூபாய் இருந்தா தான் ஓரளவுக்காவது பார்க்க நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா ரேம்ப் எல்லாம் போட்டு பட்டர்ஃபிளை ரேம்ப் போடுறோமா, நார்மல் ரேம்ப் போடுறோமா போட்டு அதெல்லாம் பண்ணுறோம். நீங்க ஒரு 70,000 ரூபாய் 80,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கனாவே 5 லட்ச ரூபாய்க்கு உண்டான வருமானத்தை நீங்க பண்ற அளவுக்கு எங்களால நாங்க நிறைய அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து செட்டப் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். சூப்பர் சார், ஓகேங்களா. சோ இப்ப நம்ம பார்த்த இந்த எல்லா கார் வாஷருமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய சொந்த தயாரிப்பு தான். இதுக்கு உள்ள வைண்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம் நம்ம வந்து கேரண்டி கொடுக்கறோம். ஒரு வருஷம் கேரண்டி இருக்கிறதுனால உங்களுக்கு எங்க வேணும்னாலும் நீங்க இத வாரண்டி கேரண்டிக்காக நீங்க யூஸ் பண்றதுனால நம்மளுடைய ஆபீஸ் மூலமா நீங்க கம்யூனிகேட் பண்ணி சர்வீஸ் வந்து பண்ணிக்கலாம். அளவு தமிழ்நாடு எங்க இருந்தாலும் நம்ம வந்து உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணலாம். முக்கியமா இப்ப இந்த மோட்டர் எப்படி வாஷ் ஆகிறது அப்படிங்கிற லைவான வீடியோ வந்து நம்ம வந்து பாத்துரலாம். உள்ள கிட்டத்தட்ட ஒரு 10-15 மாடல் பார்த்தோம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம சொல்லிடுறது என்னன்னா எப்படின்னு ஒரு எக்ஸ்பிளைன் காட்டி தான் நம்ம கொடுக்குறோம். இப்ப வச்சிருக்கிற இந்த மோட்டர் வந்து பாத்தீங்கன்னா 150 பார்ல தான் பண்றோம். இது அவுட்லெட், இது இன்லெட். இப்ப நம்ம பாருங்க பக்கெட்ல போட்டிருக்கோம். முக்கியமா ஒரு பக்கெட் தண்ணியில ஒரு காரை வாஷ் பண்ணி காட்ட போறோம், அதுதான் விஷயம். தண்ணி செலவு மிச்சம் பண்ணணும் அப்படிங்கறதான். ரெண்டாவது பேரு மிஸ்டர் ஜெயக்குமார், அவரு தான் வந்து கார் வாஷருக்காக வந்திருக்கிறாங்க. அவரு வண்டியை தான் அவங்க கழுவுறாங்க. அவரு சொல்ற ஃபீட்பேக் இது கழுவி பிடிச்சிருந்தா மட்டும்தான் இவர் வாங்குவார், பிடிக்கலன்னா வாங்க மாட்டாங்க. சோ அதனால வெளியூர்ல இருந்து பாக்குறவங்களுக்கு இதோட ட்ரஸ்ட் என்னன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் குடுக்குறோம் நம்ம. சோ பாருங்க இப்ப நம்ம ஒரு பக்கெட் தண்ணி இதுல இருக்கிறது பாப்போம். ட்ரை வாஷ் பண்ற மாதிரி இருந்தா ஒரு பக்கெட், ஷாம்பு வாஷ் பண்ண கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். கண்ணு அமுத்துனாவே மோட்டர் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிடும். இதுல 4 அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குன்னா பேருக்கு ஊசி மாதிரி அடிக்கும். இது அப்படியே திருவ 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 கொஞ்சம் கொஞ்சம் அடிக்கும். நான் ஒரு 2 நிமிஷம் அடிச்சு காட்டுறேன் பாருங்க, நீங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா. ரெண்டாவது இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு தூரம் போகுதுங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்.
இவ்வளவு தூரம் போமா சார்? இவ்வளவு தூரம் கிட்டத்தட்ட நீங்க நிக்கிற இடமும் இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 அடி வருதுங்க. கண்டிப்பாங்க அந்த டிஸ்டன்ஸ் வந்து வரும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுல ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி வருதுன்றத வேற வாஷ் பண்ணி காட்டலாம். இது கூட இந்த மாதிரி ஒரு ஃபோம் ஜாக் கொடுக்கறோம். சோப்பாயில் போட்டு நீங்க வாஷ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதை லாக் பண்ணிட்டு இந்த மாதிரி அடிச்சீங்கன்னா கேம்ப் வரும். ஓ ஓகே ஓகே. ஓ இதுலயே ஃபிட் பண்ணிடலாம். ஆ இதுலயே வந்து நீங்க வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. பாருங்க அண்ணா நான் அடிக்கிறேன் அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பாருங்க இப்ப டயருக்கு அடிக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஊசி மாதிரி வச்சுக்கலாம். அதே பாடிக்கு அடிக்கிறீங்கன்னா கொஞ்சம் இப்படி அகலமா வச்சுக்கலாம். கிளாஸுக்கு அடிக்கல இப்படி செடிக்கல தண்ணி மருந்து அடிக்கணும்னா இப்படி வச்சுக்கலாம். அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் நம்ம குறுகின மாதிரி வச்சுக்கலாம். இந்தாங்க நீங்க அப்படியே அடிங்க. நல்லா எவ்வளவு தூரம் கிட்ட போய் அடிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் அடிங்க. நாலு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. இந்த ஹோஸோட லென்த் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். இப்ப இந்த டயர் மட்காடெல்லாம் தெரியுது இல்லைங்களா? ஹோல் கிட்ட நம்ம அடிக்கணும். பாரு உள்ள இருந்து எப்படி வருது பாருங்க. இப்படி உள்ள போய் அந்த டிஸ்க்குள்ள அடிக்கணும். அப்படி புகை மாதிரி பறக்குது பாருங்க உள்ளுக்குள்ளலாம். உள்ள அடிக்கிறீங்களப்ப இந்த மாதிரி டிஸ்க்லாம் ஃபோர்ஸ் வந்து பக்காவா இருக்கும். நம்ம ஏன் சர்வீஸ் சென்டருக்கு போய் பண்றோம்னா இந்த இடத்துல நெகக்கண் வைக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல உள்ள டஸ்ட் எல்லாம் வர இங்க தான் பவுடர் டஸ்ட்ல உட்காரு. இங்க பாருங்க நான் அடிக்கிறேன் எப்படி போகுதுன்னு மட்டும் பாருங்க. இந்த இதுக்குள்ள உள்ள இருந்து ஏர் வழியா எப்படி வருதுன்னு பார்க்கணும். இதெல்லாம் வந்து சர்வீஸ் சென்டர்ல கவனிச்சு கழுவாங்களான்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் இந்த ஏர்ல வர்றதுனால அங்கங்க போய் எங்கெல்லாம் ஸ்டோர் ஆகி நிக்க முடியுமோ அந்த இடத்துல நின்னுக்குது. இங்க கொட்டுது பாருங்க அப்படியே எந்த அளவுக்கு டஸ்ட் வருது பாருங்க. கண்ணாடிக்குள்ள பாருங்க. இப்போ நீங்களே பார்க்குறோம் அதாவது கண்டிப்பாக வாஷ் பண்ணுவோம். அதாவது ஒரு சர்வீஸ் சென்டருக்கு போனால் மடமடன்னு அடிச்சு விட்டு எந்த அளவுக்கு பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி ஏன்னா அந்த இடங்களை என்ன பண்ணும் புழுதி பட்டு பட்டு ஒரு நேரம் சகதியை அரிக்க ஆரம்பிச்சிடும் இல்லைங்களா? இந்த பீடிங்கில் வருது பாருங்க. சார் இப்போ நம்ம சர்வீஸில் போய் கொடுக்குறோம் அவங்க பண்ணுறதுக்கும் நீங்கள் மிஷினரியில் நீங்களே பண்ணி பார்த்தீங்க எப்படி இருக்கு? சார் இது ஃபோர்ஸ் நல்லா அந்த மாதிரி வருது. தொலையெல்லாம் சின்ன சின்ன தொலையெல்லாம் வந்து ஆமாம் அதை குத்திட்டு போய் அழுக்கில் அடிச்சுட்டு வர்றது நல்லா ஃபீல் பண்ண முடியும். கண்டிப்பாக ஏன்னா இப்போ நம்ம வாஷ் பண்ணி கொடுத்தோம்னா மேரா மட்டும் நுரையை போட்டு அப்படி கழுவி விட்டுருவாங்க. நம்ம இந்த இடத்துல வந்து எல்லாமே இந்த மிரரில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் இன்றைக்கி தான் நான் வெளியிலே வரதை பார்க்குறேன். கண்டிப்பாக பார்த்தது இல்லை. கண்டிப்பாக அந்த அளவுக்கு இந்த டிக்கியில் வந்து அந்த பீடிங் வருது. அழுக்கில் வாட்டர் வாஷ் அந்த அளவுக்கு கிளியராக வருமானம் இதுவரை பார்த்தது இல்லை. அந்த சூப்பர் சார். இப்போ வாஷிக்கு எவ்வளோ குடுக்குறீங்க வெளியில சும்மா தோராயமா? ஒரு இப்ப எட்டியோஸ்ல கழுவுன எவ்வளவு? எட்டியோஸ் வந்து மினிமம் 500 to 600. 500 to 600 பாடி வாஷ்னா 350. பாடி வாஷ்ங்கறப்ப 350 to 600 குடுக்குறாங்க அப்படிங்கறப்ப நம்ம எத்தனை தடவை வேணாலும் நீங்க இதல வாஷ் பண்ணிக்கிறீங்க இல்லையா? தண்ணி வந்து அவ்வளவுதான். உங்க 2 வீலரும் சேர்த்து இதலயே கழுவிக்க போறீங்க அதுக்குன்னு ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த வண்டி எடுத்தனும் இவ்வளவு சேறு சகதி இங்க தான் இருக்க போது. உங்க போர்டிகோ வேணாலும் நம்ம வீட்லயே கழுவிக்கலாம். இல்ல ஒரு மாடு தோட்டம் உங்க வச்சிருக்கீங்கன்னா மாட்டு பண்ணை கழுவுறதா இருக்கட்டும். உங்க மொட்டை மாடி அதாவது இந்த டாக் எல்லாம் பெட் டாக் எல்லாம் வச்சிருக்கீங்க வரும் நிறைய.